ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मः तस्मै श्री गुरुवे नमः எல்லாம் வல்ல பெரியனையானுடைய அருப்பெருங்கருணையினாலே இங்கே புரட்டாதி மாதத்தினுடைய சிறப்பம்சமாக திகழ்கின்ற இந்த நவராத்திரி விரதமானதை பற்றி நாங்கள் எடுத்திருப்போமாக. இந்த நவராத்திரி விரதமானது சிவனுக்கு ஒரு ராத்திரியாகவும் அம்பிகைக்கு 9 ராத்திரியாகவும் இங்கே கொண்டாடப்படுகின்றது. இந்த நவராத்திரியானது இங்கே புரட்டாதி மாதத்திலே வருகின்ற வளர்ப்புரை பிரதமை தொடக்கம் நவமி திதி வரை இந்த 9 தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. இங்கே சூரனை வதம் செய்ததாக கருதப்பட்டு 8 தினங்கள் இங்கே சூரபத்மனை வதம் செய்த நாளாகவும் அன்று 9வது தினம் சூரனை சங்காரம் செய்த நாளாக கருதப்பட்டு இந்த 9 தினங்கள் நவராத்திரி நடாத்தப்படுகின்றது. இந்த நவராத்திரியானது 3 தினங்கள் துர்காதேவியையும் 3 தினங்கள் லக்ஷ்மியையும் 3 தினங்கள் சரஸ்வதி அம்பிகையையும் வழிபட்டு வருகின்றனர். அதேபோன்று இங்கே 9வது தினமன்று அங்கே சூரபத்மனை வதம் செய்த தினமாகவும் கொண்டாடப்பட்டு அதை விஜயதசமி என்று, விஜயம் என்றால் வெற்றி, வெற்றியடைந்த நாளாக தசமி என்று 10வது தினமன்று இங்கே விஜயதசமி கொண்டாடப்படுகின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான விரதங்களிலே ஒன்றாக இந்த நவராத்திரி உற்சவம் கருதப்படுகின்றபடியினால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என சொல்லப்படுகின்ற 3 வகையான சக்திகளும் எங்களுக்கு அதாவது துர்க்கை அம்பிகை வீரத்தினையும் மகாலட்சுமி அம்பிகை செல்வத்தினையும் சரஸ்வதி அம்பிகை கல்வியையும் தருகின்றார். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அனைவரும் நாங்கள் இந்த விரதத்தினை அனுஷ்டித்து எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த எங்களுடைய இறைவனுடைய எல்லாம் வெல்ல 30 தேவைகளினுடைய அருளை பெற்றுவோமாக. நன்றி.